ஹே கைஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம கிட்ட மூணு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து ரியல்மி ஜிடி டூ ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று வந்து ஒன் ப்ளஸ் நாட் சிஇ டூ லைட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து சாம்சங் கேலக்ஸி F23. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூணு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து ஒரு விஷயம் காமனாக இருக்குது, அந்த பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது மூணுத்துலேயுமே வந்து 5000 மில்லியாம் பவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் டெக்னாலஜி தான் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சாம்சங் வந்து இந்த F23 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 25W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 25W சார்ஜரில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன் ப்ளஸ் நாட் சிஇ டூ லைட்டுக்கு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அந்த 33W சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஜிடி டூக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து ஒரு 65W அடாப்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் அண்ட் சார்ஜிங் கேபிள் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். F23க்கு வந்து பாக்ஸில் சார்ஜர் இல்லை, சாம்சங்கோட ஒரிஜினல் 25W சார்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாக்ஸில் கொடுத்த அந்த டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் வந்து இந்த டெஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜிடி டூ அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் சிஇ டூ லைட் ரெண்டுமே வந்து ஃபுல் ட்ரெயினாக இருக்குது. F23 வந்து 1% சார்ஜில் இருக்குது. இந்த 1%ஓட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற ரெண்டு ஃபோனுமே வந்து கம்ப்ளீட் ட்ரெயினில் தான் இருக்குது. எல்லா சார்ஜருமே வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன் ப்ளஸ் கிட்ட என்னென்னா, இந்த வாட்டி அதே ரெகுலராக பார்க்கக்கூடிய அதே ரெட் கலர் கேபிள் தான், பட் ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த திக்னஸ் வந்து கேபிளில் மிஸ் ஆகுது. பட் இந்த வாட்டி ஒன் ப்ளஸ் வந்து ஊக் சார்ஜிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியல்மி ஜிடி டூ கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து ஒன் ப்ளஸ் நாட் சிஇ டூ லைட் கனெக்ட் பண்ணலாம். பட் என்னென்னா, ஒன் ப்ளஸ் நாட் சிஇ டூ லைட் அண்ட் F23க்கு வந்து நம்ம ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நாடுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கின்னு அப்படியே டில் பண்ணும்போது வந்து கலர் ஷிஃப்ட்டு அந்த கிளிட்டர்லாம் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். F23க்கு ஒரு சூப்பரான ஸ்கின், இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணல. இதுவாச்சு நம்ம IQ3க்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இது வந்து பைன் க்ரீன் அப்படின்னு ஒரு புது ஸ்கின் வந்து கேஜெட்ஷீல்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோனும் வந்து ஒரு கலர் F23 வந்து ஒரு க்ரீன் கலரில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம இந்த பைன் க்ரீன் கலர் ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு மின்ட் கலர் ஃபோன். சைட் பை சைடு வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாடு வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபைன், நாட் கனெக்ட் பண்ணியாச்சு. F23 வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக வந்து மூணு ஃபோனையுமே வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ F23 வந்து சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டைமரை வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஒன் ப்ளஸ் வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. ரியல்மியை வந்து நமக்கு பிளிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார்ஜிங்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் மட்டும் நம்ம எவ்வளோ பர்சன்ட் வந்து சார்ஜ் ஆகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரூம் டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணிடலாம். ரூம் வந்து 28 degrees இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜர் எல்லாமே வந்து 28 தான் இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் ஒன் ப்ளஸ் அதுவே வந்து ஆட் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஒன் ப்ளஸ்ஸு ஃபோன் எல்லாமே வந்து 27-28 degrees தான் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. டெம்பரேச்சரை வந்து நம்ம சைட் பை சைடு வந்து செக் பண்ணலாம். ஸோ சாம்சங் இப்போ வந்து 2% சார்ஜாக இருக்குது. அதுக்கப்புறமா ரியல்மி வந்து இன்னும் அந்த பிளிங்கிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரியல்மி வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். சாம்சங்கில் நம்ம பார்த்தோன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டுது, ஒன் ப்ளஸில் வந்து சூப்பர் வூக்னு காட்டுது. இப்போ ஒன் ப்ளஸ் வந்து ஒரு 3%ல இருக்குது, சாம்சங் வந்து 4%ல இருக்குது. ரியல்மி இன்னும் அந்த பிளிங்கிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து நான் சுவிச் ஆன் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் ஒரு 6 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். சாம்சங் வந்து 10% சார்ஜாக இருக்குது. எஸ்டிமேட்டட் டைம் வந்து இங்கேயே காட்டியிருக்கு, 56 மினிட்ஸ் இருக்கதா சொல்லுது. அதே வந்து நம்ம ஒன் ப்ளஸ் எடுத்துகிட்டாலும் வந்து 11%ல இருக்குது. ஸோ சாம்சங் வந்து 11%ல இருக்குது. ரியல்மி இப்போ ரியல்மி வந்து ஒரு 5%க்கு வந்திருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் டெம்பரேச்சர் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். சாம்சங் வந்து மேக்ஸிமம் 35-36 போயிருக்கு. ஒன் ப்ளஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த பக்கம் 36, ஒன் ப்ளஸ் வந்து 36 டச்சாக இருக்குது. அப்படியே வந்து ரியல்மி கிட்ட வந்தோன்னா 38 வரைக்கும் போயிருக்கு. ரியல்மியோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரியல்மி கேமரா நம்ம பார்த்தோம். ஸோ பேக் சைடு வந்து இது ஒரு 37 வரைக்கும் போயிருக்கு ரியல்மி. அதே வந்து ஒன் ப்ளஸ் நம்ம பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் வந்து பேக் வந்து மேக்ஸிமம் 35 டச்சாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம சாம்சங்க்கு வரலாம். F23 நம்ம பார்த்தோன்னா 38 மேக்ஸிமம் வந்து டச்சாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சார்ஜிங் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். சாம்சங் வந்து 25% வந்து சார்ஜாக இருக்குது. ஒன் ப்ளஸ் வந்து 26% சார்ஜாக இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ரியல்மிக்கு வந்தோன்னா 42% வரைக்கும் சார்ஜாக இருக்குது. ஸோ ரியல்மி பாருங்கள், 42%, ஒன் ப்ளஸ் வந்து 26% இருக்குது. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பார்த்தோன்னா, ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் வந்து செம லேட்டாக இருந்தது. ஏன்னா இந்த ஃபோன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்தால் கூட வந்து இது ஒரு 5% கூட வரல. அந்த இனிஷியல் பிக்கப் மட்டும்தான் வந்து லேட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்கேயோ போயிடுச்சு. 15 மினிட்ஸில் 43%ன்றது வந்து ஒரு இன்சேன் ஸ்பீட் தான். 65W சார்ஜர்ன்றப்போ வந்து அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்ருக்கு. பட் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிட்ருக்கு, அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ ஒன் ப்ளஸ் அண்ட் சாம்சங் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இது 26, இது 27, அந்த மாதிரி வந்து
ஸோ சிமிலர் ஸ்பீடில் தான் வந்து போயிட்டுருக்கு. பட் சாம்சங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1%லேருந்து ஒன் ப்ளஸ் வந்து ஃபுல் டெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ அடுத்த ஒரு 15 minutes வந்து இன்னொரு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 29 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். சார்ஜரோட டெம்பரேச்சர் பார்த்துடலாம். சாம்சங் வந்து 35 இருக்குது, ஒன் ப்ளஸ் வந்து 38 டச்சாக இருக்குது, ரியல்மி நம்ம பார்த்தனால வந்து ஒரு 44 பீக்கில் இருக்குது ரியல்மி சார்ஜரு. வார்ம்னஸ்னு சொல்ல முடியாது, அதையே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒன் ப்ளஸ் சார்ஜர் ஓரளவுக்கு வார்மாக இருக்குது, சாம்சங் வந்து வார்மாக இருக்குது, பட் ரியல்மி வந்து வார்ம்னஸ் லெவலில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிடலாம். GT2 வந்து 36 இருக்குது. ஓகே ஃபைன், 36 வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். அதுக்கப்புறமா வந்து ஒன் ப்ளஸ் 35 தான் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக தான் இருக்குது, எந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ சாம்சங் வந்து மேக்ஸிமம் 36 போயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. பட் இனிஷியலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் மட்டும் ரைஸ் ஆகிருக்கு. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ 30 சார்ஜ் பண்ணிருக்கோம், ரியல்மி நம்ம பார்த்தோன்னா 90% வந்திருக்கு. ஸோ ரவுண்டாக 31 கூட வச்சுக்கோங்க. ஸோ 30 90% வந்து வேறு லெவல் தான் அது. ஒன் ப்ளஸ் வந்து 49% வந்திருக்கு, சாம்சங் வந்து 45%. சாம்சங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ரியல்மி எப்போ ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கிடையாது, 65W சார்ஜர் அதோட வேலையை வந்து பக்காவாக வேலை செஞ்சிட்ருக்கு. பட் இங்கே ஒன் ப்ளஸ் எதனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, 33W சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்சங்கோட 25W சார்ஜரோட 33W சார்ஜருக்கு வந்து ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது நல்லாவே. ஒரு 5% தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு 80% வரைக்கும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு 15 டைம் இன்டர்வலில் இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து எந்தளவுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியல்மி நம்ம பார்த்தோன்னா 35 வந்து 99% வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 45 வரைக்கும் போகும்னு நினச்சேன், லாஸ்ட்டு 10% வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஒரு 36 வந்து ரியல்மி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ரியல்மி வந்து சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம், டைம் வந்து நோட் பண்ணிட்டோம், 36 இந்த ஃபோன் செக் பண்ணலாம். 58% சார்ஜ் ஆகிருக்கு ஒன் ப்ளஸ். சாம்சங் வந்து 53% இருக்குது. ஒரு 5% டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் அதுதான் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்றது வந்து மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணியிருப்போம், பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்ருக்கும். சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணால் ஒரு 5 to 10 வந்து ஏர்லியாக சார்ஜ் ஆகலாம். மோஸ்ட்டாக வந்து நம்ம சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ண மாட்டோம், நம்ம ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகும். ஸோ யூசர் டு யூசர் வந்து சார்ஜிங் டைம் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ ஃபோன் கம்பெனிலேருந்து சார்ஜிங் டைம் ஒன்று கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபோனை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் எந்த டேஷ்மே வந்து ரன் ஆகாது, ஒரு கம்ப்ளீட் ஏசி ரூம் அந்த லேபில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பெட்டர் சார்ஜிங் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ரியல் வேர்ல்டில் வந்து யூசர் டு யூசர் வந்து ஒரு 10 to 15 வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஒரு சில பேர் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. கேம் விளையாடி முடிச்சுட்டு வந்து சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் ஆல்ரெடி டெம்பரேச்சர் இன்டர்னல் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சார்ஜிங் ஏறுறதுக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணும்போது வந்து ஒரு 10 வந்து ஃபோனை கூல் டவுன் பண்ணுறேன், ஃபோனை வந்து யூஸே பண்ணாதீங்க. 10 சைடில் அப்படியே வைஃபை இன்டர்நெட் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபோன் மெல்லமாக வந்து கூல் டவுன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. பேட்டரி சைக்கிள் வந்து 25 to 85% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். பட் நீங்கள் எங்கேயா வெளில போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி டைமில் 100% வேணால் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த 65W சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 65W சார்ஜர்லாம் இது பாருங்கள், சார்ஜர் கொதிக்குது, வேறு மாதிரி இருக்குது, 43 degrees. ஸோ இங்கே பாருங்கள், 47 போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து சார்ஜரில் வந்து ஹீட் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் மோஸ்ட்டாக வந்து சார்ஜரில் தான் இந்தளவுக்கு ஹீட் இருக்கும், ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஹீட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணும்போது பேட்டரியோட டெம்பரேச்சரை வந்து ரைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்றப்போ வந்து மோஸ்ட்டாக நீங்கள் ரியல்மி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரியல்மிலேயே வந்து 10W சார்ஜர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாம்சங்லேயே வந்து செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா 10W சார்ஜ் ஆகும். அதே மாதிரி வந்து ஒன் ப்ளஸ்லாம் நமக்கு 10W சார்ஜர் அவைலபிளாக இல்லை. ஒன் ப்ளஸ்க்கு நீங்கள் வேறு எதாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகும். அதே மாதிரி வந்து ரியல்மிக்கு வந்து நீங்கள் ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போவோட சார்ஜர்ஸு அந்த கேபிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். மற்ற சார்ஜர் கேபிள்லாம் நீங்கள் மாற்றி ஸ்வாப் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தான் ஸ்லோவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோ இருக்குது.
பட் மோஸ்ட்டாக வந்து ஒரு 10-15 watt சார்ஜர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதாங்க லாங் டேர்முக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கம்பெனிலேருந்து என்ன தான் கிளைம் பண்ணலாம், பட் கிளைம் பண்ணுறது அவங்க சைட்லேருந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து கிளைம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தான் வந்து அந்த ஃபோனை ஒரு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுமா இல்லை அடுத்த வருஷமே வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோமான்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வருஷமே வந்து புது மாடலுக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோ சார்ஜிங்கு பேட்டரி லைஃபு இதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். பட் சில பேர் எல்லாமே வந்து 3 இயர்ஸ் யூஸ் பண்ண முறோ 4 இயர்ஸ் யூஸ் பண்ண முறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து ஃபோன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது 40 மினிட்ஸும் டைம் ஆகிடுச்சு. 40 மினிட்ஸில் வந்து OnePlus 64% வந்து சார்ஜாக இருக்குது. சாம்சங் வந்து 58% சார்ஜாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம டெம்பரேச்சர்ஸும் வந்து சைட் பை சைட் செக் பண்ணிடலாம். OnePlus வந்து மேக்ஸிமம் 38 போயிருக்கு, சாம்சங் வந்து ஒரு 35. பட் இந்த சார்ஜிங் டெஸ்ட் வந்து என்னடா, ஒன்று வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, இன்னொன்று வந்து ஒரு 20,000 rupees இருக்க ஃபோன், இன்னொன்று வந்து 15,000 rupees இருக்க ஃபோன். பட் எல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸ் தான். ஸோ என்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வச்சு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணுறேன். IQ G6 வந்து செப்பரேட்டாக சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ அப்படியே மிக்சடாக இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரியல்மி வந்து ஈஸியாக நம்ம தனியாக பண்ணலாம், ஈஸியாக ஒரு 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பட் மற்ற ஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 1.5 hours, இது ஒரு 1.5 hours எடுத்துட்டாலும் வந்து. ஸோ அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஒரே வீடியோவில் வந்து 3 phones வந்து நான் இப்போ கவர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் ஒரு 45 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். OnePlus வந்து 71% சார்ஜாக இருக்குது, சாம்சங் வந்து 64% சார்ஜாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து 45 minutes வந்து நமக்கு ஆஃப் ஆஃப் தி சார்ஜ்க்கு மேலேயே வந்து சார்ஜ் ஆகிருக்கு. பட் ரியல்மி இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் எஸ்பெஷலாக எனக்கு இந்த ஒயிட் கலர் ப்ளஸ் இந்த டிசைன் வந்து ரியல்மியில் சூப்பராக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் தெரில, லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 hour வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. டெம்பரேச்சர் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சாம்சங் வந்து 36 தான் வந்து அதிகபட்சம் போயிருக்கு, OnePlus வந்து 35. ஸோ டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பேக் சைடு வந்து 36 தான் இருக்குது. சாம்சங் வந்து பேக் சைடு செக் பண்ணிடலாம், ஒரு 37 அதிகபட்சமாக போயிருக்கு, 38 டச்சாக இருக்குது. பட் ஃபோன் வந்து அந்த கேமரா கிட்ட மட்டும்தான் அந்த வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. பட் ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து நார்மலாக தான் இருக்குது. OnePlus வந்து 92% சார்ஜாக இருக்குது, சாம்சங் வந்து 82% சார்ஜாக இருக்குது. ஓவர் த பீரியடில் வந்து OnePlus இன்னொரு 5% வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஸோ OnePlusஓட அந்த 33W சார்ஜர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. டிக்கிள் சார்ஜ் பீரியடில் வந்து யூஸ்வலாக அந்த 90-100% வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுரும் பேட்டரி ஹெல்த்தை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ OnePlus வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாம்சங் வந்து இப்போ தான் 83% அப்படின்றதுனால அரௌண்ட் ஒரு 17% வரைக்கும் இருக்குது இன்னும் சார்ஜ் ஆகும். ஸோ செட்டிங்ஸில் வந்து நான் பேட்டரி ப்ரொடக்ஷன் வேறு எனேபிள் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், 85%ஓட லிமிட் பண்ணோம். ஸோ 85% வந்ததுக்கப்புறமா சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இதை டிசேபிள் பண்ணிவிட்டு வந்து நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். சாம்சங்கில் வந்து எஸ்டிமேட்டட் சார்ஜிங் டைம் 23 minutes காட்டுதினோம். பட் 23 minutes அப்படின்னா கூட வந்து ஈஸியாக ஒரு 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது, அதுவே வந்து ஒரு நல்ல டைம் தான் கேட்டால். ஸோ 1 hour 11 minutes ஆச்சு, OnePlus வந்து இன்னும் ஒரு 1% வந்து சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக 100% சார்ஜ் ஆகிடும். சாம்சங் வந்து நம்ம பார்த்தோன்னா 92% சார்ஜ் ஆயிருக்கு. லாஸ்ட் 80-90% வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகிடுச்சு. இன்னொரு சாம்சங் வந்து 8% இருக்குது, OnePlus வந்து 1% இருக்குது. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-10% வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ OnePlus வந்து கரெக்டாக ஒரு 1 hour 12 minutes வந்து 100% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட் தான், 1.5 hours வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ OnePlus வந்து இப்போ சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ சாம்சங் தான் இருக்குது, 94% இருக்குது. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 1 hour 23 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ 1.5 hours வந்து சாம்சங்கோட F23 வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு, இதையும் வந்து சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். 3 different phones, different சார்ஜிங் ஸ்பீடில் வந்து நம்ம இப்போ சார்ஜிங் டெஸ்ட்டு வந்து பண்ணியிருந்தோம். 3 phones வந்து சார்ஜிங்கில் டிசப்பாயிண்டே பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணிச்சு. F23 நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காம்போ ஆஃபரும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோன் வாங்கும்போது கூடவே வந்து அந்த காம்போ ஆஃபர் அந்த சார்ஜரையும் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 300 rupees வந்து நம்ம இந்த 25W சார்ஜர் வந்து நம்மளால் வாங்க முடியும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக செம ஒர்த்து தான் இது. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.